பாப்பு கண்ணா கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. எடுத்துக்காட்டு 1.15. ஏ டெல்டா பி என்னடா கண்ணா அப்படின்னா, முதல் இதை பார்த்துக்கலாம். சமச்சீர் வித்தியாசம், ரைட்டுங்களா? கணங்களின் சமச்சீர் வித்தியாசம், புரியுதுங்களா? சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ். ஏ மற்றும் பி என்ற கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் என்பது எதனுடைய சேர்ப்பு கணம்? ஏ வித்தியாசம் பி மற்றும் பி வித்தியாசம் ஏ இவற்றின் சேர்ப்பாகும். இது ஏ டெல்டா பி என குறிப்பிடப்படுகிறது. இங்க பாருங்க, ஏ டெல்டா பின்றது என்னது? ஏ மைனஸ் பி சேர்ப்பு பி மைனஸ் ஏ. இது எப்படி கண கட்டமைப்பு முறை, செட் பில்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதுறது? ஏ என்னது? டெல்டா பி ஈக்குவல் டு எக்ஸ். அதன்படி எக்ஸ் ஆனது எதனுடைய உறுப்பு? ஏ மைனஸ் பியினுடைய உறுப்பு, ஏ வித்தியாசம் பியினுடைய உறுப்பு அல்லது, புரியுதுங்களா? எக்ஸ் ஆனது பி வித்தியாசம் ஏயினுடைய உறுப்பு, ஏன்னா சேர்ப்புன்னு வந்திருக்கு. சேர்ப்பு வந்தா இங்க என்னடிக்குன்னு வரணும்? அல்லதுன்னு வரணும். வெட்டு வந்தா என்ன வரணும்? மற்றும்னு வரும். இங்கிலீஷ்ல என்னது யூனியன் வந்துச்சுன்னா இங்க என்ன வரும்? ஆர், ஓஆர், ஆர்னு வரும். புரியுதுங்களா? யூனியனுக்கு இதே இன்டர்செக்ஷனா இருந்துச்சுன்னா அண்ட் அப்படின்னு வரும், சரிங்களா? இப்ப இது புரிஞ்சுக்கோங்க. அதனால இது தெரிஞ்சிருக்கணும் நான் சொல்லியிருக்கேன். இப்ப எடுத்துக்காட்டு 1.15 என்ன கேட்டிருக்காங்க? ஏ வித்தியாச இது ஏ டெல்டா பி, ஏ சமச்சீர் வித்தியாசம் பி. எப்படி இப்ப ஏ டெல்டா பி ஈக்குவல் எப்படி போடணும்? ஏ மைனஸ் பி சேர்ப்பு பி மைனஸ் ஏ. இப்ப முத எதை கண்டுபிடிக்கணும்? ஏ மைனஸ் பிய கண்டுபிடிக்கணும். புரியுதடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ மைனஸ் பிய கண்டுபிடிக்கணும். இப்படி தனியா கண்டுபிடிச்சுக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. ஏ மைனஸ் பி இது வந்து முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக. ஏ எழுதுங்க, 6, 7, 8, 9. அடுத்தது என்னது? வித்தியாசம், ரைட்டா? 10, 12, 8, 10, 12 பி கணம். என்ன சொன்னோம்? ஏ வித்தியாசம் பினா ஏக்கு மட்டும் எக்ஸ் ஆனது ஏயின் உறுப்பு ஆனால் பியின் உறுப்பு அல்ல. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? புரியுதடாக்கண்ணா? ஏயின் உறுப்பு மற்றும் பியின் உறுப்பு அல்ல அப்படின்னு படிச்சோம். அப்ப எதெல்லாம் ஏயின் உறுப்பு? இங்க பாருங்க, 6 ஏக்கு மட்டும், 7 ஏவுக்கு மட்டும், ஏ என்ற கணத்திற்கு மட்டும். 8 கிடையாது, 8 இல்ல. ஏன்னா 8 என்ன ஆயிடுச்சு? பி என்ற கணத்திற்கு வந்தது. 9 ஏ என்ற கணத்திற்கு மட்டும். அப்ப இங்க என்ன வருது? 6, 7, 9. அடுத்தது என்ன கண்டு கண்டுபிடிக்கலாம்? பி வித்தியாசம் ஏ. அப்ப ஃபர்ஸ்ட் எந்த கணத்தை எழுதணும்? பி கணத்தை எழுதணும். எழுதியாச்சா? பி கணம் 8, 10, 12. அடுத்து என்னது? வித்தியாசம். அடுத்து எந்த கணம் எழுதணும்? ஏ கணம். என்னென்ன? 6, 7, 8, 9. இப்ப எதுக்கு மட்டும்? பிக்கு மட்டும். 8 என்ன ஆயிடுச்சு? ஏ என்ற கணத்துக்கு வந்துருச்சு. அடுத்தது 10 எதுல மட்டும்தான் இருக்குது? பி என்ற கணத்தில் மட்டும்தான். 12, அப்ப என்னென்ன வரணும்? 10, 12 கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப இத கொண்டு வந்து பிரதிடலாமா? ஏ வித்தியாசம் பி என்னது? 6, 7, 9 சேர்ப்பு. பி வித்தியாசம் ஏ என்னது? 10, 12. இப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணும்? சேர்க்கணும், ரைட்டா? 6, 7, 9, 10, 12 இதுதான் என்னது? சமச்சீர் வித்தியாசம். ஏ மற்றும் பி என்ற கணத்தின் சமச்சீர் வித்தியாசம் இதுதான் இது என்னது, ரைட்டுங்களா? இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சும்மா, ரைட்டா? புரிஞ்சுதா? இப்ப டைரக்டா இதை செய்யறதுனால செய்யலாம். இந்த ஸ்டெப் வந்து புரிதலுக்காக, கொஞ்சம் லேட் ப்ளூமர்ஸ்க்காக, மெல்ல மலரு மாணவர்களுக்காக. இல்ல மிஸ் நான் டைரக்டா ஏ வித்தியாசம் பி கண்டுபிடிச்சிருவேன்ற குழந்தை, நீங்க இதை மட்டும் செஞ்சா கூட போதும். புரியுதா புரியலையா அடிக்கண்ணு, ரைட்டா? இது ஏ வித்தியாசம் பினால ஏக்கு மட்டும், பி வித்தியாசம் ஏனால பிக்கு மட்டும். அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்லி ஏ, ஒன்லி பி, சரியா?